ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ ஆல். நான் ஜெயன்ஜி, இது நமது சேனல் ஜெயன் சோசியல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேக்சின் ரேஸ் 2, அதாவது தடுப்பூசி போட்டி 2, பாகம் 1 தொடர்ச்சி இதில் கண்டினியூ பண்ணுவோம். இதுவரைக்கும் வேக்சின் ரேஸ் 1, அதாவது தடுப்பூசி போட்டி 1, இதை யாரும் பார்க்கலனா நம்மளுடைய முந்தைய வீடியோ அதுதான், அது நம்மளுடைய சேனல் லிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படலைனா மனித குலமே அழிஞ்சிருமா? தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் எல்லா மனிதர்களுக்கும், அதாவது பாவப்பட்ட ஏழை நாட்டு மக்களுக்கும் வந்து ஒரே நேரத்தில் தடுப்பூசிகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? இதற்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி, ஸ்விங் ஃப்ளூக்காக கண்டுபிடிச்ச தடுப்பூசி வந்து எல்லா மக்களுக்கும் ஒரே நேரத்தில் கிடைச்சிதா? இந்த தடுப்பூசி எல்லா மக்களுக்கும் ஒரே நேரத்தில் கிடைப்பதற்காக உலகத்தில் எந்த மாதிரியான அமைப்புகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன? இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம முழுவதுமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படாட்டும் கூட உலகத்தில் உள்ள 60% மக்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு ஆற்றல் தூண்டப்பட்டு அவங்க இந்த நோயிலிருந்து பழச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் 780 கோடி மக்கள் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 460 கோடி மக்கள் வந்து தானாகவே பிழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. இதனால் மொத்த மனிதனமும் இந்த நோயினால் அழியாது. ஆனால் நம்ம தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படாமல் இயற்கையாகவே நமக்கு நோய் எதிர்ப்பு தூண்டப்பட்டு இந்த COVID-19 நோய்க்கு எதிரான போரில் வெற்றி பெறணும்னு நினச்சோம்னா, நம்ம இதுவரைக்கும் கொடுக்காத அளவுக்கு மிகப்பெரிய இழப்பை வந்து இந்த COVID-19 நோய்க்காக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது இது நார்மல் நிலை அடைகிறதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். இந்த நோய் தொற்று பரவல் வந்து மிக அதிக மக்களுக்கு பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தலாம். இதனால் அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மன அழுத்தம் மற்றும் மிகப்பெரிய பல பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கொரோனா SARS-CoV2 வைரஸுக்கு எதிரான போராட்டத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி தடுப்பூசி. இந்த தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்காக உலகம் முழுவதும் பல ஆராய்ச்சியாளர்கள், பல பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய நாடுகள் மற்றும் பல நாடுகளைச் சேர்ந்த அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து, இதன் விளைவாகத்தான் உலகம் முழுவதும் August 2020 வரைக்கும் 231 வேக்சின் கேண்டிடேட் வந்து டெஸ்டிங்கில் இருக்குது. இதில் 27 வேக்சின் வந்து ஹியூமன் ட்ரையல் Phase 1 Phase 3 லெவலில் இருக்குது. இந்த வேக்சின் கேண்டிடேட்டுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க தடுப்பூசி உறுதியாக கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வேக்சின் கேண்டிடேட் வந்து ஒரே வேக்சின் கேண்டிடேட்டாக உலகம் முழுவதும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஏதாவது ஒன்று தோத்துட்டுனா மொத்த வேக்சின் தயாரிப்பதற்கான முயற்சியும் ஃபெயில் ஆயிரும். அதே போல் வேக்சின் கேண்டிடேட் ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கம்பெனி மட்டும் அல்லது அந்த நாடு மட்டும் அந்த வேக்சினுக்கு, அதாவது அந்த தடுப்பூசிக்கு வந்து எவ்வளோ விலை நிர்ணயிக்கிறாங்களோ அதுதான் விலையாக இருக்கும். அப்புறம் வந்து யாருக்கு யாருக்கு முத முதல்ல கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் மற்ற நாடுகள்லாம் காத்திருக்க வேண்டியது வரும். இதனால் மற்ற இளை நாடுகள் வந்து மிகவும் பாதிக்கப்படும். அதனால் நிறைய வேக்சின் கேண்டிடேட்டை வந்து டெஸ்ட் பண்ணுவது நல்லது. தடுப்பூசி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் Phase 1 Phase 3 ஹியூமன் ட்ரையல், அதாவது முதல் நிலையிலிருந்து மூன்றாம் நிலை மனித பரிசோதனை, இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, Phase 1 அதாவது முதல் நிலை, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தடுப்பூசி மருந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும், இதை பயன்படுத்துவதனால ஏதாவது நோயாளிகளுக்கு பக்க விளைவு ஏற்படுதா, அல்லது வந்து இதை அவங்களுக்கு கொடுக்கறதுனால பாதுகாப்பாக இருக்குதா என்பதை கண்டுபிடிப்பதற்காக மிகவும் ஆரோக்கியமான குறைந்த அளவு மக்களுக்கு வந்து சோதனை செய்வாங்க. அடுத்து Phase 2 ட்ரையல், இரண்டாம் நிலை முயற்சியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடுப்பூசியை வந்து கொஞ்சம் அதிக மக்களுக்கு பயன்படுத்துவாங்க. இதுலேயும் வந்து மெயினாக சைட் எஃபெக்ட், அதாவது பக்க விளைவு மற்றும் இதோடைய பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்வாங்க. அடுத்து Phase 3 ட்ரையலில் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்து அவங்களுடைய பாதுகாப்பு தன்மை மற்றும் பக்க விளைவுகளை கண்டுபிடிப்பாங்க. மெயினாக Phase 3 நிறைய மக்களுக்கு கொடுக்கறதுனால மற்றும் பல்வேறுபட்ட மக்களுக்கு கொடுக்கறதுனால இதில் தான் மிகவும் அரிதான பக்க விளைவுகளை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா Phase 3 மற்ற நோய்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த தடுப்பூசி கொடுக்கப்படுறதுனால அவங்களுக்கான ஏதாவது சைட் எஃபெக்ட், மிகவும் அரிதான சைட் எஃபெக்ட் வருதாங்கிறத உறுதி செய்து இதோடைய நம்பகத்தன்மை மற்றும் பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்வாங்க. அதன் பிறகு இந்த தடுப்பூசியானது பாதுகாப்பானதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து COVID-19 நோய்க்கு எதிராக நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி ஆன்டிபாடிஸை உருவாக்கி இந்த நோயை அடியோடு அழிப்பதில் அதிக வெற்றி அடைகிறது என்பதை உறுதி செய்த பிறகு மட்டும்தான் இந்த தடுப்பூசியை வந்து அந்த நாட்டு ட்ரக் கண்ட்ரோலர், அதாவது தடுப்பு மருந்துகளை கட்டுப்பாடு செய்பவர், அவங்க வந்து மற்ற மக்களுக்கும் அதிக அளவில் வந்து கொடுப்பதற்காக பரிந்துரை செய்வாங்க, அங்கீகரிப்பாங்க. ஆனால் இந்த தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் பல தடுப்பூசி மருந்துகள் வந்து ஹியூமன் ட்ரையல் Phase 1 Phase 2 வந்து தோல்வியடைந்து வெளிவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி தடுப்பூசி எல்லா நிலையும் தாண்டி சக்சஸ் அடைஞ்சாலும் கூட
இதை அங்கீகரித்த பிறகு எல்லா மக்களுக்கும் கொடுக்கும்போது இது எல்லா மக்களையும் COVID-19 நோயிலிருந்து பாதுகாக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக இது வந்து அதிக மக்களை COVID-19 நோயிலிருந்து பாதுகாக்கும். COVID-19 நோய்க்கு எதிராக கண்டுபிடிக்கக்கூடிய புதிய தடுப்பூசி எத்தனை சதவீத மக்களை பாதுகாக்கும் என்பது பல்வேறு மக்களுக்கு, அதாவது குழந்தைகளிலிருந்து பெரியோர்கள் வரைக்கும் பல்வேறு கட்டத்தில் பல்வேறு நாடுகளில் கொடுக்கப்பட்டு பரிசோதனை செய்த பிறகு மட்டும்தான் உறுதிப்படுத்த முடியும். இந்த COVID-19 நோய்க்கு எதிரான தடுப்பூசியானது பொதுவாக எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த SARS-CoV2 வைரஸுடைய மரபணுல சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதை தடுப்பூசி மருந்தா மாற்றி அதை வந்து மனிதர்களோட உடம்புல செலுத்துவாங்க. இப்படி செலுத்தும் போது அந்த நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்துடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை தூண்டி ஆன்டிபாடிஸா உருவாகும். இந்த ஆன்டிபாடிஸ் வந்து இது போன்ற வைரஸ்கள் நம் உடலை மீண்டும் தாக்க வரும்போது அவங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடும். இதனால நமது உடலை பாதுகாக்கும். இப்படி மரபணு மாற்றப்பட்ட தடுப்பூசியில் பயன்படுத்தக்கூடிய SARS-CoV2 வைரஸ் ஆனது இன்ஆக்டிவேட்டட், அதாவது அது வந்து மனித உடலில் பல்கி பெருகாது, அதனால மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. May 2020 WHO டெலத்தான்கிற ஒரு இன்டர்நேஷனல் டெலிவிஷன் கான்ஃபரன்ஸை ஏற்படுத்தி இந்த வேக்சின் டெவலப்மெண்ட்டுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதனால 40 நாடுகள் சேர்ந்து $8.1 billion இந்த வேக்சின் டெவலப்மெண்ட்டுக்காக தர்றோங்கிற மாதிரி உறுதி அளிச்சிருக்கிறாங்க. அதனால WHO என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு இன்டர்நேஷனல் சாலிடாரிட்டி ட்ரையல்ங்கிற இதை ஏற்படுத்தி ஒரே நேரத்தில் பல நாடுகளிடமிருந்து வரக்கூடிய டெஸ்ட்டுக்காக வரக்கூடிய வேக்சின் கேண்டிடேட்டை டெஸ்ட் பண்ணதுக்கும் மற்றும் Phase 2 மற்றும் Phase 3 ஹியூமன் ட்ரையல் லெவலில் உள்ள வேக்சினை டெஸ்ட் பண்ணுவதற்காகவும் முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. அடுத்ததான் கொலிஷன் ஃபார் எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ் அண்ட் இன்னோவேஷன்ங்கிற அமைப்பு வந்து வேக்சின் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக பொதுமக்கள், தனியார்கள், சமூக சேவை உள்ளம் கொண்டவர்கள், அப்புறம் NGOs அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்டலாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 பில்லியன் டார்கெட்டாக ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு திட்டமிட்டிருக்காங்க. இவங்க இந்த வேக்சின் டெவலப்மெண்ட்டுக்கான முயற்சியில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க. சொல்யூஷன் ஃபார் எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ் இன்னோவேஷன் April 2020 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1 வருஷத்துக்குள்ள புதிய வேக்சின் கண்டுபிடிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து கேவி, ஏ குளோபல் வேக்சின் அலையன்ஸ், அதாவது வேக்சின் தொடர்பான உலக ஒரு அமைப்பு. இது வந்து தனியாரும் பொதுமக்களும் சேர்ந்த ஒரு அமைப்பு. இவங்க வந்து முக்கியமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வேக்சின் ஏதாவது COVID-19 எதிராக கண்டுபிடிக்கப்பட்டால் உடனே அரசு அங்கீகாரம் கிடைத்தவுடன் அது ஏழை நாடுகளுக்கும் உடனே கிடைப்பதற்கான ஃபண்டிங் ஃபெசிலிட்டி கோவாக்சின்கிறத ஏற்படுத்தி அது மூலமாக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வேக்சினுடைய பிரைஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் ஏழை நாடுகளுக்கு மலிவான விலையில் கிடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்தியாவில் மத்திய அரசு நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் ஆன் வேக்சின் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற ஒரு குரூப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த குரூப்புடைய மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கீகாரம் கிடைச்ச உடனே இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி உறுதிப்படுத்தப்படணும். இந்த வேக்சின் வந்து இந்தியாவில் கடைக்கோடி நிலையில் உள்ள மக்களுக்கும் கிடைக்கணும். இந்த வேக்சின் எங்கெங்கே போகுது, அது எல்லாருக்கும் ரீச் ஆகிட்டாங்கிறத மானிட்டர் பண்ணணும். அப்புறம் இந்த வேக்சின் டெவலப்மெண்ட்டுக்கு போதுமான ஃபண்டு, அப்புறம் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இதெல்லாம் ஏற்படுத்தணும். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வேறு நாடு வந்து வேக்சின் கண்டுபிடிச்சி அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நாட்டில் உள்ள வேக்சினை இந்தியாவில் தயாரிப்பதற்காக அக்ரிமெண்ட் போட்டு தயாரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த வேக்சினை வந்து 3வது நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தணும். இது போன்ற செயல்களில் ஏற்பட்டு இருக்காங்க. இந்தியா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் மூலமாக ஏற்கனவே குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசி கொடுக்குறாங்க. இதுக்கான பண உதவி வந்து மத்திய அரசு பண்ணுறாங்க, மாநில அரசுகள் இதை செயல்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ COVID-19 நோய்க்கான தடுப்பூசி மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் இதை வந்து எல்லா வயது குரூப்புக்கும் பயன்படுத்த வேண்டியது இருப்பதால் நம்ம பெருசாக ஏதாவது ஒரு திட்டப்படி இந்த தடுப்பூசி மருந்து வந்து எல்லா வயது மக்களுக்கும் கிடைப்பதற்கான உறுதியை நிலைநாட்டணும். உலக நாடுகளே COVID-19 நோய்க்கு எதிராக தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்கான போட்டியில் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும், எடுத்துக்காட்டாக அமெரிக்கா, சீனா, இந்தியா, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகள், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மற்றும் மருந்து தயாரிக்கும் கம்பெனியான அஸ்ட்ராசெனகா சேர்ந்து கண்டுபிடிச்ச கோவிஷீல்டுங்கிற தடுப்பூசி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் திடீரென ரஷ்யா வந்து நாங்கள் COVID-19 நோய்க்கு எதிராக தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உலகத்திலே முதன் முதலில் COVID-19 நோய்க்கு எதிராக தடுப்பூசி கண்டுபிடித்த நாடு என்ற பெருமையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா போதுமான அளவுக்கு Phase 3 ஹியூமன் ட்ரையல் பண்ணலை, அவங்க யாருக்கெல்லாம் ஹியூமன் ட்ரையல் பண்ணாங்கிறதுக்கு டீட்டெயில்ஸை வந்து வெளிப்படுத்தலை. அதனால ரஷ்யா கண்டுபிடிச்ச தடுப்பூசியுடைய நம்பகத்தன்மை மற்றும் பாதுகாப்பு தன்மை வந்து மிகவும் சந்தேகமாக உலக நாடுகளால் பார்க்கப்படுகிறது.
எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ரஷ்யா ஏன் இவ்வளவு வேகமா அவங்க தடுப்பூசிக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படிங்கறத கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ரஷ்யன் விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 20 வருஷத்துக்கு மேல ஏற்கனவே பல்வேறு தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கோம், நாங்க நிறைய தடுப்பூசியும் கண்டுபிடிச்சிருக்கோம், இதுல வந்து எபோலா நோய்க்கான தடுப்பூசியும் உள்ளடங்கும், நாங்க ஏற்கனவே சார்ஸ் மெஸ் போன்ற கொரோனா வைரஸ் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அது போன்ற அறிவுகள் எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது, மற்றும் இப்போது வந்து டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கிறதுனால எங்களுக்கு இதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. ரஷ்யன் அதிபர் விளாடிமிர் புதின் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகள்களுக்கு ஒருவருக்கு இந்த தடுப்பூசி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்க வந்து ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க, அதனால இந்த தடுப்பூசி மருந்து வந்து ஆரோக்கியமானது பாதுகாப்பானதுன்னு சொல்றாங்க. ரஷ்யாவில் மாஸ்கோவில் உள்ள கமலியா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து இந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முறையா கேம் கோவிட் வேக்குங்கிற பேர் வச்சிருக்காங்க. ஆனா ரஷ்யா வந்து இதுக்கு ஸ்புட்னிக் ஃபைவ்ங்கிற பேர் வச்சிருக்குது. ஸ்புட்னிக் ஃபைவ்ங்கிற பேர் எதுக்காக வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கோல்டு வார் ஏரா, அதாவது பனிப்போர் காலகட்டத்தில் தன் நாட்டின் பெருமையை நிலைநாட்டுவதற்காக அமெரிக்காவோடு நடந்த அந்த ஸ்பேஸ் ரேஸ், அதாவது விண்வெளிக்கு யார் முதன் முதல செயற்கைகள் அனுப்புவாங்கிற போட்டியில வந்து ரஷ்யா 1957 அக்டோபர்ல வந்து ஸ்புட்னிக் ஒன்னுங்கிற செயற்கைக்குள்ள முதன் முதலா விண்ணுக்கு செலுத்தி வரலாறு படைச்சது. அதை நினைப்படுத்தும் விதமாக தான் ரஷ்யா தான் கண்டுபிடிச்ச COVID-19 நோய்க்கு எதிரான தடுப்பூசிக்கு ஸ்புட்னிக் ஃபைவ்ங்கிற பேர் வச்சிருக்காங்க. இதன் மூலமா தன் நாட்டுக்கு பெருமை கிடைக்கும், ரஷ்யாவுடைய பொருளாதாரம் மீண்டெழுன்னு சொல்லிக்கிட்டு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ரஷ்யாவுடைய வேக்சின் 1 பில்லியன் டோசஸ் வந்து பிரேசில்ல தயாரிப்பதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. இந்தியன் கம்பெனிகளும் ரஷ்யாவுடைய வேக்சின் எந்த அளவுக்கு வந்து ஹியூமன் ட்ரையல் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கிளியர் பண்ணிச்சு அது சம்பந்தமான டீடைல்ஸ் தாங்கன்னு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுடைய COVID-19 நோய்க்கு எதிரான வேக்சினை இந்தியாவில் தயாரிச்சு இந்தியாவில் பயன்படுத்துவதற்கும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தொடர்பான அனுமதியை பெறுவதற்கான முயற்சியும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் 3 வேக்சின் கேண்டிடேட் வந்து பல்வேறு கட்ட ஆராய்ச்சியில் இருந்தாலும் புனேயில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணி ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இவங்களோட சேர்ந்து பெயரிடப்பட்ட கோவாக்சின்ங்கிறது வந்து முன்னிலையில் இருக்குது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மற்றும் மருந்து கம்பெனியான அஸ்ட்ராசெனகா சேர்ந்து தயாரித்த கோவிஷீல்டுங்கிற வேக்சினை இந்தியாவில் ஃபேஸ் 2 மற்றும் ஃபேஸ் 3 ட்ரையல் நடத்துவதற்காக இந்திய மருந்து தயாரிக்கும் கம்பெனியான செரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்து அவங்க கூட டெக்னிக்கல் கொலாபரேஷன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. செரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவும் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து இந்த COVID-19 நோய்க்கு எதிராக தயாரிக்கக்கூடிய தடுப்பூசியானது ஏழை நாட்டு மக்களுக்கு வந்து 250 ரூபாய்க்கும் குறைவாக, அதாவது $3 குறைவாக கிடைக்கும்படியா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. தடுப்பூசி தயாரிக்கும் போது ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் தயாரிக்க முடியாது, அதனால இந்த நோய்க்கான தடுப்பூசியை வந்து யாருக்கு முத முத போடணுங்கிறதுல பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் முத முதலா இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், அதாவது இந்த நோய் தாக்கத்துக்கு அதிகம் தன்னை உட்படுத்திக் கொள்பவர்கள் மற்றும் இந்த கொரோனாவுக்கான போரில் அதிகமாக ஈடுபடுபவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், அடுத்து கிளீனிங் ஒர்க்கர்ஸ், அதாவது துப்புரவாளர்கள், அடுத்து வந்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் வயதானவர்கள், இவங்களுக்கு வந்து முத முதலாக தடுப்பூசி போடணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மற்றும் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தடுப்பூசி போடுவது நல்லதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அது பிறகு இந்த தடுப்பூசி போட தொடங்கும் போது வந்து பிரெக்னன்ட் உமனுக்கு போடும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கறத ரொம்ப கவனிச்சு உன்னிப்பா தான் இதை போடணும் அப்படிங்கறதையும் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தடுப்பூசி போடுபவர்களுக்கு மட்டும் முன் அனுமதி கொடுத்து போடுவதன் மூலம் மற்றவர்கள் ஒரே இடத்தில் அதிகமாக கூடுவதும் அவர்களுடைய நேரம் வீணாவதும் தவிர்க்கப்படும். இந்தியா வந்து COVID-19 டெஸ்ட் ஒரு நாளைக்கு 10 லட்சம் கண்டக்ட் பண்ணணுங்கிறத குறிக்கோளா வச்சு ஒவ்வொரு நாளும் கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட கூட்டிட்டே இருக்கிறாங்க. அது பிறகு இந்தியா வந்து டெஸ்ட் ட்ரேஸ் ட்ரீட்டுங்கிற ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து யாருக்காவது COVID-19 நோய் முதல் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு COVID-19 நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அவங்களோட தொடர்புடையவர்கள் மற்றும் அவர்கள் எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும், அடுத்ததாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்க நோயை குணப்படுத்தணும். உலக நாடுகளுக்கு தேவையான 62% தடுப்பூசி மருந்துகள் பொதுவாக இந்தியாவில் தயாரிக்கப்படுவதால் இந்தியாவானது இந்த COVID-19 நோய்க்கு எதிரான போரில் ஒரு முக்கியமான ஆளாக உலக நாடுகளால் பார்க்கப்படுகிறது. WHO சீஃப் சயின்டிஸ்ட் சௌமியா சுவாமிநாதன் சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த COVID-19 நோய்க்கான தடுப்பூசி முதல் 1 மில்லியன் டோசஸ் தயாரிப்பதற்கு வந்து அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 2021 ஆகலாம். அதோடு இல்லாமல் இந்த தடுப்பூசி எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது நம்ம அந்த வைரஸை பற்றி எந்த அளவுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கோம் அதை பொறுத்து தான் அமையும். இந்த வேக்சின் வந்து எல்லா உலக நாடுகளும் தன் நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் முத முதல்ல கொடுக்கணுங்கிறத முயற்சி பண்ணாமல் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு அமைப்பாக யோசிக்கணும். அதாவது அந்தந்த நாட்டு தலைவர்கள் வந்து அவங்க மக்களுக்கு தான் முதன் முதல்ல தடுப்பூசி கிடைக்கணும், அதாவது வேக்சின் நேஷனலிசம் இது போன்ற கொள்கைகள் இருக்கக்கூடாது.
எல்லா மக்களுக்கும் அந்த நாட்டு மக்கள் தொகையின் அளவை பொறுத்து தடுப்பூசி வந்து சம அளவில் கிடைப்பதற்கான வழிவகைகள் மேற்கொள்ளப்படணும். நாட்டு தலைவர்கள் அவங்க மக்களை முதன்மையாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தாலும் இப்படி செய்வதன் மூலமாகத்தான் உலக பொருளாதாரம் மீண்டும் இந்த நோயை வந்து முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். இதுக்கு முன்னாடி கைச்சோன் என்ன இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால ஏற்பட்ட ஸ்விங் ஃப்ளூவை கட்டுப்படுத்துவதற்கு உலகமே போராடி கொண்டிருந்த வேளையில் வந்து அதிக பணம் படைத்த நாடுகள் வந்து அவங்களுக்கு தேவையான தடுப்பூசி எல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டாங்க. இதனால ஏழை நாடுகளுக்கு வந்து தடுப்பூசி கிடைக்காம பல தட்டுப்பாடுகள் ஏற்பட்டது. அப்புறம் இந்த ஸ்விங் ஃப்ளூ நோயுடைய தாக்கம் வந்து மிகவும் குறைந்து அவங்க இந்தந்த நாடுகளுக்கு இது போன்ற தாக்கம் மீண்டும் வராது என்ற நம்பிக்கை வந்த பிறகுதான் அவங்க ஸ்டாக்ல வச்சிருந்த அந்த தடுப்பூசிகள் எல்லாம் ஏழை நாடுகளுக்கு கிடைக்கும்படி பார்த்துக்கொண்டாங்க. இது போன்ற மோசமான அனுபவங்கள் நமக்கு மீண்டும் வரக்கூடாது என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இது போன்ற ஒரு நல்ல டிஸ்கஷன்ல அடுத்து மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நான் ஜெயன் ஜி. இது நமது சேனல் ஜெயன் சோசியல். பை.